சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த தமிழர் உழவர் திருநாளில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த அறுவடை திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னாவே இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நிறைய பேர் இருக்குது. அப்படி கிடையாது. எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் விவசாயிகள் என்றால் நிச்சயமாக இந்த உழவர் திருநாளை, அறுவடை திருநாளை நாம் கொண்டாட கடமைப்பட்டவர்கள். நாம் முதலாவது அறுவடை செய்த அந்த நெல்லை கொண்டு வந்து அதில் வந்து பொங்கல் செய்து இறைவனுக்கு வந்து நாம் படைத்து இந்த வருடத்தில் எனக்கு நீ உணவு கொடுத்து முதல் உணவை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகை. அதனால் அனைத்து மதத்தினரும் அனைத்து இனத்தவர்களும் நிச்சயமாக இந்த பொங்கல் பண்டிகையை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. நாம் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இது கிடையாது. என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, 4 நாட்கள் தொடர் லீவு இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இருக்குது. ஸோ இந்த 4 நாள் லீவை வந்து எந்த விதத்தில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உறவுகள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. சினிமாவுக்கு போகணும், படம் வந்து மிகப்பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அங்கே போய் பார்க்கணும். குடும்பத்தோடு போய் வேறு இடங்கள், சுற்றுலா தலத்துக்கு நம்ம போய் கொஞ்சம் வந்து செலப்ரேட் பண்ணணும், இப்படிலாம் நிறைய உறவுகள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில உறவுகள் வந்து நகர்ப்புறத்தில் இருந்து கிராமப்புறங்களுக்கு வந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த பொங்கல் பண்டிகை சொந்த கிராமத்தில் போய் கொண்டாடணும் அப்படின்னு குடும்பத்தோடு வந்திருப்பீங்க. ஸோ இந்த உறவு முறைகளை சந்தித்த போது மாமா மச்சான், ஸோ அந்த சொந்தங்களோட கொஞ்சம் கலந்து பேசி அப்படி ஒரு சில நேரங்களை நம்ம செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பிளான்களோடு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். இதற்கு எதற்குமே தடை கிடையாது. ஆனாலும் எந்தவித பிளானுமே இல்லாமல் இந்த 4 நாள் லீவை வந்து நம்ம பிளான் பண்ணாமல் சும்மா என்னதானு கடந்து போகணும்னு நினைக்கிற உறவுகளுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இணையதள முகவரி வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இந்த முகவரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு நம்முடைய தமிழக அரசோட அனைத்து துறைகள், அனைத்து சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் நாம் இந்த இணையதளம் மூலம் வந்து நம்ம போய் படித்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா வருவாய்த்துறைனா வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர் யார், வருவாய்த்துறையில் வந்து முதன்மை செயலாளர் யார், வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன மக்களுக்கு செய்கிறாங்க, அதே மாதிரி வந்து பதிவுத்துறைனா என்ன, பதிவுத்துறையில் என்னென்ன மாதிரி செயல்பாடுகள், நிலஅளவுத்துறைனா என்ன, நிலஅளவுத்துறையில் என்ன மாதிரி செயல்முறைகள் நடைமுறைப்படுத்துகிறாங்க, சமீபத்தில் வெளியிட்ட அரசாணைகளோட விவரங்கள் என்ன, அதாவது இந்த 4 நாள் லீவை ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திங்க சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு. அதே மாதிரி தன்னுடைய தேவைகளுக்கு நிறைய தேடல்கள் இருக்கும். அரசுகிட்ட வந்து ஒரு சில விஷயங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் போராட வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிற உறவுகள் இந்த 4 நாள் லீவில் நேரம் கிடைக்கும் போது இந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தி அனைத்து துறைவாரியான சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு படித்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா போதும். இந்த 4 நாளைக்கு ஒரு 8 மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் நிச்சயமாக ஒரு 20% தகவல்களை, தமிழக அரசு சம்பந்தமான 20% தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதில் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்பு ஒவ்வொரு துறை வாரியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த துறை வாரியாக உள்ளவை பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பேட்ச் நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும் இந்த திட்டம் இதுக்கு தான், இந்த துறை இதுக்கு தான் செயல்படுது அப்படிங்கிற முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இந்த லீவை நீங்கள் ஒரு 4 நாள் லீவை ஒரு 8 மணி நேரம் வந்து ஒரு பொது தகவலுக்காக இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகளும், அரசாங்கத்துக்கிட்டேருந்து நாம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியலையே எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஆர்வத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற உறவுகளுக்கு இந்த தகவல்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உறவுகள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட தகவல்களை நேரம் கிடைக்கும்போது நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். சட்ட புஸ்தகங்கள் கிடைக்கும்போது வாங்கி இந்த மாதிரி லீவுகளில் இந்த மாதிரி நேரம் கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துவதற்காக இந்த பதிவு. ஸோ அதனால் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிற அத்தனை சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு உங்களை வேறொரு காணொலி மூலம் சந்திக்கிறேன். நன்றி.